வணக்கமேர்களே, இது 30 நிமிடங்கள் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் அபிநயா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் 14 மணி நேரம் நீடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து துறையில் வாகனங்களில் ஒட்டப்படும் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர்கள், GPS கருவிகள் வாங்குவதில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு சொந்தமான இடங்களில் அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். மொத்தம் 24 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி, KRS அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 32,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வலுத்துள்ள நிலையில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கபினி அணையின் நீர்வரத்து 21,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் என்பதால் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டிருக்கிறார். புகையிலை தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவசர கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர், உள்ளாட்சி அதிகாரிகள், வணிகர் சங்க நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அதில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தண்டனையை கடுமையாக்குவதன் மூலம் குற்றத்தை குறைக்கலாம் என்று கூறினார். குட்கா விற்கும் கடைகளுக்கு சீல் வைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இத்தனை கோடி அதற்கான ஈடாக வந்திருக்கிறது. இதெல்லாத்தையும் தாண்டி அடுத்த வாரம் செய்தி வரும்போது 1000 கடைகளை சீல் வைத்தோம். 2000 இந்த மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியை வெளியில் எடுத்துக்காங்க. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நகர சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகை வால்சம் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மரம் உடனடியாக வெட்டி அகற்றப்பட்டது. அதேபோல கோவையில் பெய்த தொடர் மழையால் சித்திரை சாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதுபோதையில் 2 இளைஞர்கள் அணையில் இறங்கி குளித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. தொடர் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் அருகேயுள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 94 அடியை எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தெலங்கானா, ஆந்திரா, சத்தீஸ்கரின் கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ துணைத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் துணைத் தேர்வு எழுதலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வில் பங்கேற்க இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு துறை சேவை மையங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 2021ஆம் ஆண்டு பிளஸ் டூ தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனித் தேர்வர்களும் துணைத் தேர்வு எழுத சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 4வது நாளாக 2000க்கும் கீழ் குறைந்திருக்கிறது. புதிதாக 1872 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 25,43,040 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,475 பேர் நோய் தொற்றிலிருந்து மீண்ட நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 24,83,676 அதிகரித்திருக்கிறது. அரசு மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 25,526 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
முன்னாள் அமைச்சர் மணிகண்டனிடம் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நடிகை சாந்தினி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி புகார் அளித்தார். இது தொடர்பான வழக்கில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் நடிகை சாந்தினி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கை தொடர்ந்துள்ளார். அதில் சென்னையில் தங்கியிருக்கும் தனக்கு வாழ்க்கை நடத்தவும் மாதந்தோறும் இடைக்கால தொகையாகவும் மணிகண்டன் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழும்போது பிரச்சனை ஏற்பட்டால் இழப்பீடு கோருவதற்கான நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு August 5 விசாரணைக்கு வருகிறது. தமிழ் எழுத்துக்களை கொண்டு திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்த காஞ்சிபுரம் இளைஞரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். பொன்னேரியைச் சேர்ந்த 25 வயதான கணேஷ் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். சிறு வயது முதலே ஓவியத்தின் மீது ஆர்வம் கொண்ட இவர் தமிழ் எழுத்துக்களை கொண்டு வள்ளுவர் ஓவியத்தை வரைந்துள்ளார். இதனை ட்விட்டர் பக்கத்தில் பார்த்து ரசித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வள்ளுவம் போல் இந்த ஓவியம் வாழும் என இளைஞர் கணேஷை வாழ்த்தியுள்ளார். விஜய் பட நாயகி பூஜா ஹெக்டே கொரோனாவிலிருந்து மீண்டு 3 மாதங்கள் ஆன நிலையில் தனது முதல் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். தமிழில் மிஷ்கின் இயக்கிய முகமூடி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் பூஜா ஹெக்டே. பின்னர் தெலுங்கு ஹிந்தி படங்களில் பிரபல நடிகர்களுடன் நடித்ததன் மூலம் பிரபலமானார். தற்போது நெல்சன் இயக்கத்தில் உருவாகி வரும் பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகை பூஜா ஹெக்டே முதல் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பரவுவது மிகவும் அரிது என்பதால் அதை பற்றி அஞ்ச தேவையில்லை என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் பறவை காய்ச்சல் குறித்து தெரிவித்துள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் பறவை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து பேட்டியளித்த எய்ம்ஸ் இயக்குநர் ரந்தின் குலேரியா, பறவைகளிடம் இருந்து மனிதர்களுக்கு வைரஸ் பரவுவது அரிது என்றும் அவ்வாறு பரவுவது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இருப்பினும் கோழி பண்ணைகளில் பணிபுரிவோர் தனிப்பட்ட தூய்மையை பேணுவதோடு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் ஜீன்ஸ் அணிந்ததற்காக சிறுமியை உறவினர்களை அடித்துக் கொன்ற அவலம் நிகழ்ந்திருக்கிறது. தியோரியா மாவட்டத்தைச் சேர்ந்த அமராத் பஸ்வான் என்பவர் தனது குடும்பத்துடன் சில நாட்களுக்கு முன்புதான் பஞ்சாபிலிருந்து சொந்த கிராமத்திற்கு திரும்பியுள்ளார். பஞ்சாபில் இருக்கும் போது பஸ்வானின் மகள் ஜீன்ஸ் பேண்ட் அணிய பழகியிருக்கிறார். இதனிடையே சொந்த கிராமத்திற்கு திரும்பிய பின்னரும் ஜீன்ஸ் பேண்ட் அணிவதை அந்த சிறுமி தொடர்ந்திருக்கிறார். உறவினர்கள் பலமுறை சொல்லியும் ஜீன்ஸ் பேண்ட் அணிவதை கைவிடாததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சிறுமியை அடித்துக் கொன்றது மேம்பாலம் ஒன்றிற்கு கீழே வீசிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் ஊபியை உலுக்கியிருக்கிறது. ஆடி கார் நிறுவனம் பேட்டரியில் இயங்கும் 3 SUV ரக கார்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. e-tron 50, e-tron 55 மற்றும் e-tron Sportback 55 ஆகிய ரகங்களில் மின்சார சொகுசு கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதன் விலை 99,99,000 ரூபாயில் தொடங்கி அதிகபட்சமாக 1,17,66,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கார்களில் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 269 முதல் 379 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் என்றும் 5.7 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் இறந்து போன தங்களது நாய்க்கு குடும்பத்தினர் சிலை வைத்துள்ளனர். கிருஷ்ணா மாவட்டம் அம்பபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் ராவ். இவரது வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தது. செல்லப்பிராணியை மறக்க முடியாமல் தவித்த பிரகாஷ் ராவ் நாயின் நினைவாக அதன் உருவ சிலையை எழுப்பியுள்ளனர். அதன் நினைவு நாளில் குடும்பத்தினர் சிலைக்கு மாலை அணிவித்து படையிலிட்டு வழிபட்டனர். தங்களது சொந்த குழந்தை போல் நாயை கவனித்து வந்ததாகவும் 9 ஆண்டுகள் தங்களுக்கு அது விசுவாசமாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு முன்பதிவு செய்தவர்களின் வீட்டிற்கே வாகனம் டெலிவரி செய்யப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான முன்பதிவு சமீபத்தில் தொடங்கியது. 499 ரூபாய் செலுத்தி பொதுமக்கள் வாகனத்தை முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியாகி 24 மணி நேரத்திற்குள் 1,00,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளிலேயே வாகனம் டெலிவரி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 நிறங்களில் ஓலா ஸ்கூட்டர் தயாரிக்கப்படுவதாகவும் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் தலைவருமான பவிஷ் அகர்வால் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். What's your color? I wanna know.
black or white. I could be. இந்தியாவில் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் கொரோனா மூன்றாம் அலை பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரந்தீப் குலேரியா தெரிவித்திருக்கிறார். கொரோனா இரண்டாவது அலை படிப்படியாக தணிந்து வரும் நிலையில் மூன்றாவது அலையை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் இன்னும் போடப்படாததால் அவர்களை கூடுதல் கவனத்துடன் பார்த்துக் கொள்வது அவசியம் என்று டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் ரந்தீப் குலேரியா அறிவுறுத்தியிருக்கிறார். சிந்து உள்ளிட்ட பஞ்சாப் காங்கிரஸ் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் சம்மதம் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் முதலமைச்சர் அம்ரிந்தர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்ட சித்து இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சித்து தலைமையிலான புதிய நிர்வாகிகள் சண்டிகரில் உள்ள மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இன்று பதவியேற்க உள்ளனர். விழாவில் பங்கேற்க வேண்டிய சித்து உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் அம்ரிந்தருக்கு கடிதம் எழுதினர். அதனை ஏற்றுக்கொண்ட அம்ரிந்தர் விழாவில் பங்கேற்க முடிவு செய்துள்ளார். இதனால் பஞ்சாப் காங்கிரஸில் நிலவி வந்த அசாதாரண சூழல் முடிவுக்கு வந்துள்ளது. ஆந்திர மாநிலம் காளகஸ்தி கோவிலில் காணிக்கை தொகையை எண்ணும் பணியின் போது பணம் திருடிய ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார். பணம் எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர் கிரண் சில ரூபாய் நோட்டுகள் பதுக்கியதை அதிகாரிகள் பார்த்துள்ளனர். உடனடியாக அவரை சோதித்த போது 75,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு தங்கச் செயினை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர் கோவில் வளாகத்தில் உள்ள காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ரத்னகிரி மாவட்டத்தில் கனமழையால் வஷிஸ்தி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பல இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ரத்னகிரியில் சாலையே தெரியாத அளவுக்கு வெள்ளநீர் செல்வதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக நிர்மல் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். நீட் தேர்வு முதன்முறையாக இந்த ஆண்டு துபாயிலும் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 12 நடத்தப்பட உள்ளது. நீட் தேர்வு நடத்தப்படும் நகரங்களின் எண்ணிக்கை கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இந்த ஆண்டு 155 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு குவைத்திலும் நீட் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது துபாயிலும் தேர்வு மையம் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் ராமுலு ராமுலா பாடலுக்கு ஆஸ்திரேலிய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னரின் மகள்கள் உற்சாகமாக நடனமாடியுள்ளனர். அலா வைகுந்தபுரம்லோ என்ற தெலுங்கு படத்தில் இடம்பிடித்த ராமுலு ராமுலா பாடலை மகள்கள் நடனமாடும் காட்சிகளை வீடியோ பதிவு செய்துள்ள வார்னர் அதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கிரீஸ் நாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலவரம் மூண்டது. அங்கு சுகாதார ஊழியர்கள், முன்களப் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு நாடாளுமன்றத்தின் முன்பு போராட்டம் நடத்தினர். அப்போது திடீரென வன்முறை வெடித்தது. போலீசாரும் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று மாலை ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா நடைபெறவுள்ள நிலையில் ஒலிம்பிக் சின்னமான 5 வளையங்களை வானில் வரைந்து விமானப்படை வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். டோக்கியோவில் ஒலிம்பிக் திருவிழா நடைபெறும் போது ஜப்பான் நாட்டின் போர் விமானங்கள் சீறி பாய்ந்து வானத்தில் ஒலிம்பிக் சின்னத்தை 5 வண்ணங்களில் வரைந்து சாகசத்தில் ஈடுபட உள்ளன. அதற்கான முன்னோட்டத்தில் விமானப்படை வீரர்கள் ஈடுபட்டனர். டோக்கியோ நகரில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் வெள்ளை நிறத்தினால் ஆன 5 வளையங்களை வரைந்து வீரர்கள் அசத்தினர்.
ஈக்வேடர் நாட்டில் இரண்டு சிறைகளில் கைதிகள் இடையே ஏற்பட்ட மோதலில் 21 கைதிகள் உயிரிழந்தனர். தென்மேற்கு மாகாணத்தில் அமைந்துள்ள குவா சிறையிலும் மத்திய ஆண்டின் மாகாணத்தில் உள்ள ஒரு சிறைச்சாலையிலும் கைதிகளிடையே மோதல் வெடித்தது. கலவரத்தை ஏற்படுத்தி சிறையிலிருந்து தப்பிக்க முயன்ற 31 கைதிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதற்காக அந்நாட்டு சிறைத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த கலவரத்தில் போலீசார் உட்பட 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த ஆண்டில் இரண்டாவது மோசமான கலவரமாக இது பார்க்கப்படுகிறது. பொலிவியாவில் கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் அதிவேகத்தில் வீசிய புழுதி காற்றால் வீரர்கள் அச்சமடைந்தனர். அகோகலா எனும் நகரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து விளையாடுவதற்காக வீரர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு திடீரென வீசிய புழுதி காற்று மைதானத்தில் அதிவேகத்தில் சுழன்று சென்றது. இதனைக் கண்டு அச்சமடைந்த வீரர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். காற்றின் வேகத்தை எதிர்கொள்ள முடியாமல் சில வீரர்கள் கீழே விழுந்து காயமடைந்தனர். Uy, ahí está un remolino en el campo de juego. Para que ustedes lo vivan en vivo y directo. Se lo va a comer al árbitro, se lo comió nomás. Vuela algo, vuela una cosa más. Espero que no llegue por acá, hay que sostener todo lo que tenemos en nuestro lugar. El remolino, primera vez que estoy viendo un remolino en vivo y directo aquí en la Deportiva. Esto no era un tornado. Parecía otra cosa. Algo cayó, Marco Antonio. La puerta se cerró. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகர் முழுவதும் வெள்ளக்காடாய் மாறியிருக்கிறது. ஏராளமான கார்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. பலர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து சீன வானொலி செய்தியாளர் இலக்கியா News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு வழங்கிய செய்தியை தற்போது பார்க்கலாம். மாநிலத்தின் தலைநகர் சுங்ஜோவில் கடந்த சில நாட்களில் பெய்த பலத்த மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களில் பெய்த மழை அளவு முழு அங்கு பெய்யும் அளவை தாண்டியது. இலவச உறைவிடம் மற்றும் உணவுகள் முதலியவற்றின் மூலம் சுங்ஜோ நகரவாசிகளுக்கு நாட்டு மக்கள் 6 தலையும் உதவிகளையும் அளித்து வருகின்றனர். ஹெனான் மக்கள் இன்னல்களை சமாளிக்க வேண்டும் என கூட்டாக பிரார்த்திப்போம். ஹெனானே மிந்து வா. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. பெற்று சுப்பராயலு ரெட்டி தலைமையில் முதல் அமைச்சரவை 1920